இதுவரை பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில முட்டைக்கோஸ், கேரட், எக் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம், நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆயிரும். இதை நீங்க நைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிடணும், அப்பதான் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் பற்றியும் முட்டைக்கோஸ் சூப் எப்படி பண்றது அப்படிங்கிற லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இந்த ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். 1 பல்லாரி எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் கேரட் 1 எடுத்து அதையும் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸையும் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. முட்டைக்கோஸை 1/2 வேக்காடு அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். 1 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்க விருப்பப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டா போதும். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு நீங்க வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் முட்டைக்கோஸ் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்காக மல்லித்தை தூவிட்டு 1 கலர் விட்டுட்டீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் கேரட் எக் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட மல்லி புதினா துவையல் வச்சு நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு பதிலாக தயிர் ஊற்றி சாப்பிட்டா கூட அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் 1 நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை. எந்த முதலீடும் இல்லாமல் வீட்டில் இருந்தே ரீசேல் பண்ணுறது மூலமாக 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோடில் இந்த கோடை நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.